இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றுவதை தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளா மாதிரி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன் அந்த சாத்தானின் பிள்ளைகள் சர்ச்சை? இங்கே இஸ்லாமிய மக்களுக்காக போறான்னா இங்கே உள்ள இஸ்லாமிய ஓட்டு போறானா? எல்லாமே வந்து நபிகள் சொன்ன கோட்பாட்டுக்கு, இஸ்லாம் சொன்ன கோட்பாட்டுக்கு முரணா இருக்குது. அப்படிப்பட்டவங்களை ஏற்றுக்கிட்டால் எப்படி நம்ம இஸ்லாத்தோட வழி நிற்க முடியும், வைக்க நிற்கிறது போல ஆகும். அப்போ வந்து தேவனின் பிள்ளைகள் இல்லாமல் சாத்தானங்க பிள்ளைகளாக மாறிட்டோம் அப்படின்னு ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறோம். மோசமான கொடுமையாளன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஒரு மோசமான கொடுமையான ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்குது. நம்மளை விட்டு அவங்களுக்கு ஒரு நாதி இல்லை. என்ன பண்ணாலும், நம்ம என்ன குடும்பம் பண்ணாலும் பாஜகவுக்கு போட முடியாது, அதிமுக போட முடியாது, நம்ம தான் வாய்ப்பு. அப்போ நம்ம கொடுமையப்படுத்தாலும் நம்ம தான் போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக நினைக்குது. இந்தியா முழுக்க ஒரு வலிமையான சக்தியாக பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக தான். அற்ப அரசுக்காக சுழல லாபத்துக்காக கூட்டணி வைத்தாங்க. அதன் விளைவை இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கோம். அப்போ அதுக்கு பொறுப்பே கூடிய திமுக தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை விட்டு வெளியே வந்த கட்சி மேலே போய் சாத்துறது சரியான அரசியல் நகர்வாக இருக்குமான்னு சொல்லுங்கள். இப்போ பாஜகவோட திட்டங்கள், பாஜகவோட நோக்கங்கள் எல்லாத்தையும் திமுக நிறைவேற்றி கொண்டிருக்கு. அப்போ பாஜக எதிர்ப்பு எங்கே இருக்குது? அப்போ பாஜக எல்லா இடத்துலையும் நீங்கள் நுழையவிட்டு தானே இருக்கீங்க. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து மோடி அழைச்சப்ப நீங்கள் கோபேக் மோடினீங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியை அடிமை நீங்கள், எனக்கு மாற்று கருத்து அடிமை தான். நீங்கள் பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? இந்திய பின்னலத்தையே பாஜகவுக்கு நேர் எதிர அரசு வைக்கிறது நாம் தமிழக கட்சி தான். 2002 அவ்வளோ மக்களை கொண்டளித்த புராண காலகட்டத்தில் தான் மோடியை நல்லவர் அப்படின்னு சொன்னார். திமுகவை எதிர்த்து போராடுறது அநீதிக்கு எதிரான திமுகவை எதிர்த்து திமுகவோட அராஜக செயல்படுறது எதிர்த்து. இப்போ இஸ்லாமிய சிறவா சொல்லியிருந்தார்ல, இதே ஜவஹர் சொல்லியிருந்தார், ஒரு மாதத்துக்குள்ள முடிக்கலன்னா நான் வந்து சட்டமன்றத்தை நோக்கி போராடி போவோம்லாம் சொல்லியிருந்தார். ஒன்றும் செய்யலையே, ஒரு மாதம் ஆயிடுச்சு, எப்படி சட்டப்படுத்த போகிறாங்க? ஏன்னா அவர் வந்து திமுக ஒட்டுணி போல மாறிட்டார். ஸோ திமுகவை நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால நீங்கள் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாலும் உங்களை நம்பலன்னு சொல்கிறீங்களா? வாக்குக்காக விடம்படக்கூடிய இந்த நாடகம் செய்யக்கூடிய இந்த திமுக அதிமுகவோட அரசியல் நாங்கள் செய்ய வரலாம், அதை செய்யவும் போடுது. ஒனைந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் கிளம்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இன்றைய நேர்காணலில் நம்மளும் நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பாவனம் கார்த்திக் இணைந்திருக்கிற பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம். ஏன் அந்த சாத்தானின் பிள்ளைகள் சர்ச்சை திடீர்னு? இல்லை, சர்ச்சை அப்படின்னா சர்ச்சை அதை மாற்றப்படுது, சொன்ன பொருள் வேறு ஆனால் பரப்பப்படுறது வேறு மாதிரி இருக்குது. அதாவது தீமையின் பக்கம் நிற்கிறாங்க, அநீதிக்கு துணை போகிறாங்க. அப்போ வந்து நீங்கள் தேவனின் பிள்ளைகள் நினச்சோம், நீங்கள் சாத்தானிகளின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களே அப்படின்னு ஊமைக்காக சொல்கிறாங்க. நெஞ்சில் போனால் சாத்தான், சொர்க்கம், நரகம், பேய், பிசாசு, பூதம் இது போன்ற கற்பிதங்கள் நமக்கு நம்பிக்கை கிடையாது. நம்ம உலகத்தை கடவுள் தான் படைச்சாங்கிற அந்த படைப்பு கோட்பாட்டை கூட நம்ம ஏற்கலை. ஆனால் இந்த இடத்துல என்ன நபிகள் சொல்கிறாங்க, லஞ்சம் கொடுப்போர் மீதும் வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறார். அவரே சொல்கிறார், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதற்கு ஒப்பாகுங்கிறார். இன்றைக்கி அந்த காலமாக இந்த காலம் மாறிடுச்சு. நீ நேர்மைக்கு உண்மைக்கு இடம் இல்லை, எல்லா பக்கமும் லஞ்சம் ஊழல், நிர்வாக சிறுகேடு, முறைகேடு அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா, பாரத ஜனதா அதிமுக ஒரு தீமையின் ஒரு பக்கமாக இருக்குது, அப்படின்னா காங்கிரஸ் திமுக வந்து இன்னொரு தீமையோட இன்னொரு பக்கமாக இருக்குது. இதில் அதிமுகவோட அடாவடித்தனம், அட்டுழியம், அராஜகம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை இதில் எந்த விதத்துலேயும் திமுக வந்து மாறுபட்டதாக நமக்கு தெரியலை. இப்போ இஸ்லாமிய சிறவாசி விடுதலையை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த காலத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நிறைவேற்றோம்னாங்க. ஆனால் 2 ஆண்டாகி கூட நிறைவேற்றலை. நிறைவேற்றாமல் இன்றைக்கி வரைக்கும் அதை கிடப்பில் போட்டாங்க. ஒரு பக்கம் வந்து கொடுத்த வாக்கை நிறுவனத்துலங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் போய் அண்ணன் பேரவாளம் போல் சட்ட போராட்டம் அடித்து நக்கான விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுற தருணத்தில், அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த விடுதலைக்கு முட்டுக்கட்ட திமுக தான் போடுது. அப்போ நபிகள் சொல்கிற வார்த்தை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாமல் அது காலம் கடத்துபவன் மோசமான கொடுமையாளன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஒரு மோசமான கொடுமையான ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்குது. இதே கருணாநிதியை வந்து ஜவாஹர்லால் பேசுகிறப்ப கடந்த காலத்தில் பேசியிருக்காரு, இஸ்லாமிய மக்களோட முதுகலை கொத்தினா பாவிங்கிறார். அப்போ பாவிகளுக்கு வாக்கு செலுத்தினா நாம் பாவிகளாக மாறிப்போவோம், அநீதிக்கு துணை போறவங்களாக மாறிப்போவோம், சாத்தான்களின் பிள்ளைகளாக மாறிப்போகணும்னு உருவப்படுத்துகிறப்ப உவமைப்படுத்துகிறப்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தமுடிய அவங்களை கொச்சப்படுத்தவோ மலினப்படுத்தவோ எதுவுமே இல்லை. உலகம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களையோ இல்லை இந்தியா முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய கிறித்துவ மக்களையும் நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய இஸ்லாமிய கிறித்துவ மக்களை கூட சொல்லலை, அந்த மதத்தை மையப்படுத்தி சொல்லலை. மாறாக ஒட்டுமொத்தமாக சிந்தாமல் சிதறாமல் திமுக காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு அள்ளித்தரக்கூடிய அந்த வாக்காளர்கள் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் அந்த வார்த்தை அந்த சொருப்பத்தை பயன்படுத்தி அதை சொல்கிறாங்க. இப்போ ஈரோடு கிழக்கு எடுத்துக்கிட்டோம்னா வெளிப்படையாக வாக்கு காசு கொடுத்தாங்க, பணம் பரிசு பொருள் வாரி இறைக்கப்பட்டுச்சு, ஒரு முறைகேடான தேர்தல் தான் நடந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லுது மது வந்து ஹராம்னு சொல்லுது ஒதுக்குது, ஆனால் இங்கே வந்து மது வந்து சர்வசாதாரணமாக அரசு வந்து விற்பனை பண்ணுது. இன்னும் சொல்ல போனால் அதை இன்னமும் தாராளமயப்படுத்துது.
அப்போ எல்லாமே வந்து நபிகள் சொன்ன கோட்பாட்டுக்கு இஸ்லாம் சொன்ன கோட்பாட்டுக்கு முரணாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களை ஏற்றுக்கிட்டால் எப்படி நம்ம இஸ்லாத்தோட வழி நிற்க முடியும், வைக்க நிற்கிறது போல் ஆகும். அப்போ வந்து தேவனின் பிள்ளைகள் இல்லாமல் சாத்தானங்க பிள்ளைகளாக மாறிப்போவோம், மாறிட்டோம் அப்படின்னு ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இல்லை, 2019 வந்து திமுக கூட்டணி வாங்கின ஓட்டு 53%, 2021 வாங்கின வாக்கு சதவீதம் வந்து 44-45 இருக்கும். இந்த 18%னா மிச்ச பேர் வந்து முஸ்லீம்கள் மட்டும் ஓட்டு போட்டு திமுகவை ஜெயிக்க வைக்கிறது இல்லை இல்லையா? முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு மட்டும் திமுகவை ஜெயிக்க வைக்கிறது இல்லை இல்லை. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அவங்க மட்டும் ஏன் சாத்தானின் குழந்தைகள் ஆகிறாங்க? அதாவது திமுகவுக்கு ஓட்டு போகிற எல்லாரும் சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னா வந்து அது திமுகவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஆனால் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுற குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் சாத்தானின் பிள்ளைகள்னால் அந்த சமூகத்தின் மீது அதற்கான அவசரம் மட்டும் இல்லை. அதாவது மற்ற வாக்குகள் கூட சிதறுது, ஆனால் இந்த வாக்கு சிதறாமல் அது திமுகவோட வாக்கு வங்கி அப்படின்னு திமுக கண்மூடித்தனமாக நம்புகிற அளவுக்கு நெஞ்சில் போனால் மாற்று வாய்ப்பு இல்லை. நம்மளை விட்டால் அவங்களுக்கு வர நாதி இல்லை. என்ன பண்ணாலும் நம்ம என்ன குடும்பம் பண்ணாலும் அவன் பாஜகவுக்கு போட முடியாது, அதிமுக போட முடியாது, நம்ம தான் வாய்ப்பு. அப்போ நம்ம கொடுமையப்படுத்தாலும் நம்ம தான் போடணும் அப்படிங்கிற அடிப்படையில் திமுக நினைக்குது. அதனால் அந்த வாக்கள் சிந்தாமல் சிதறாமல் அங்கே மொத்தமாக அங்கே போய் விழுறதால அந்த வாக்குகள் வந்து பெரும்பான்மையாக சிதறாமல் அங்கே போகிறதுனால தான் நம்ம சாத்தானுகள் பிள்ளைகள்லாம் நம்ம அப்படி என்ன சொல்கிறது அதை வந்து நேரடி பொருளில் புரிஞ்சுக்கிட்டால் கஷ்டம். அது தீமைக்கு துணை போகிறாங்க, அநீதி துணை போகிறாங்க அப்படிங்கிற பொருளை புரிஞ்சால் தான் புரியும். இப்போ தமிழ்நாட்டினுடைய வாக்கு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சமூகமும் வந்து ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது வந்து இங்கே சொல்லப்படுறது உண்டு. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்களோ அங்கே 15% அப்படின்னு போடுற மாதிரி இன்னும் சில சமூகங்கள் வந்து அதிமுகவினுடைய வாக்கு வங்கியாக இருக்குது. 2021 அதிமுக தோல்வியடைஞ்ச போதும் மேற்கு மாவட்டங்களில் அதிமுக அதிக தொகுதிகளை ஜெயிச்சதுக்கு எந்த சமூகத்தினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதிமுக மேல் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 40-50 வந்து திமுக அதிமுக கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்ததுக்கானது தான் விமர்சனம் அப்படின்னா அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக ஓட்டு போடுறவங்க மேலே ஏன் இந்த விமர்சனம் வைக்கப்படலை? இல்லை, அதிமுக பொதுவாகவே திராவிட கட்சியை வாங்க செலுத்தணும் விமர்சனம் செய்யத்தானு செய்கிறோம், அதில் ஒன்றும் நமக்கு மாற்று கிடத்தில. ஆனால் திமுக தீமை, காங்கிரஸ் தீமை, இப்போ பாஜக வந்து எந்த இந்துத்துவ கோட்பாட்டை பேசுதோ அதே கோட்பாட்டை வந்து மிதவாத வடிவில் காங்கிரஸும் வைக்குது. ராமர் கோவில் விவகாரத்தில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பெரிய எந்த மாறுபாடும் இல்லை. அதே போல் இந்தியா இந்துக்கள் நாடுன்னு ஆர்எஸ்னு சொல்லுது, ராகுல் காந்தின்னு சொல்கிறார். 10 விழுக்காடு பொருளாதார இடஒதுக்கீட்ட பாஜக கொண்டு விடுது, காங்கிரஸ் ஆதரிக்குது. அப்புறம் சபரிமலை கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாதுன்னு காங்கிரஸ்னு சொல்லுது, பாரதியாரன் சொல்லுது. இப்படி மாறுபாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாறுபாடும் இல்லை. அப்படி இருக்கப்போ நீங்கள் பாஜகவுக்கு மாற்று அப்படின்னு காங்கிரஸ் நம்புறீங்களே அப்படிங்கிறதுலாம் நான் கேட்குறோம். காங்கிரஸ் நம்புறீங்க, திமுக நம்புறீங்க. திமுக வந்து நான் திரும்ப திரும்ப அந்த வாதத்தை கூட வைப்பேன், இந்தியா முழுக்க பாஜக வந்து வலிமையாக ஆவதற்கு வந்து திமுக ஒரு முதன்மையான காரணம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து நல்ல கண்ணையா தோக்கடிச்சு சி வி ராதாகிருஷ்ணன் வெள்ள வச்சா இருக்கட்டும், இல்லை கச்சராஜாவை 2004-2001 அந்த காலத்தில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இது ஒருபுறம் இருந்தால் கூட இந்தியா முழுக்க ஒரு வலிமையான சக்தியாக பாஜக வளர்றதுக்கு காரணமே திமுக தான். இல்லை, இப்போ திமுக கூட்டணியில் இருந்ததுக்கு பிறகு 2004 வந்து திமுக அந்த கூட்டிலேருந்து வெளியே வர்றாங்க, 2004 பாஜக தோற்குது, 2009 பாஜக தோற்குது, 2014 தான் அவங்க மறுபடியும் சேர்றாங்க. 2003 டிசம்பருக்கு பிறகு திமுக பாஜக கூட்டணி இங்கே உருவாகவே இல்லை. நீங்கள் இப்போ பாஜக செய்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணியை விட்டு வெளியே வந்த கட்சி மேலே போய் சாத்துறது சரியான அரசியல் நகர்வாக இருக்குமான்னு சொல்லுங்க. இல்லை, அன்னைக்கு தாங்க அந்த காலகட்டம் தான் பாஜகவுக்குன்னா அந்த 5 ஆண்டுகள் தான் அடித்தளம். இப்போ இன்றைக்கி ராகுல் காந்தி சொல்கிறப்ப கூட சொல்கிறாரு, நான் வந்து இந்த காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வந்து பாஜக ஆட்சியை கூட நான் அகற்றிட முடியும், ஆனால் அதிகார அடுக்குகளில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆர்எஸ் காரங்களை எப்படி நான் நகர்த்த முடியும் அப்படிங்கிறாரு. அந்தளவுக்கு அன்னைக்கு போட்டது அன்னைக்கு விட்டு அடித்தளம் தான். அது 2014 அவனுக்கு வலிமை திரும்ப வருது. நீங்கள போனால் 2014 கூட இதே பாஜக வந்து திமுக போன்னு தான் பேசிச்சு, அதில் வந்து பல பல்டி அடித்தாங்க. 2014 வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை கொடுத்த பேட்டியில் கருணாநிதி மிக சொன்னார், மோடி மிக நல்லவர், அவர் நல்ல நிர்வாகத்தை கொடுத்ததால தான் அங்கே மக்கள் தெரிவு பண்ணியிருக்காங்க. இந்த 2014 யார் வர்றாங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு 2014 வரைக்கும் அவங்களுக்கு கூட்டணிக்கு போகிற என்ன இருந்துச்சு. 2014 வரைக்கும் தந்தி தொலைக்காட்சி ஒரு பேட்டில் வந்து துறைமுகத்தை கேட்குறப்ப பாஜகவோட கூட்டணிக்கு போவீங்களாங்கிறத இப்போ சொல்ல முடியாதுன்னு 2014. அப்போ அந்த மாதிரி யோசனைகள் அப்போ இருந்திருக்குது. அந்த காலகட்டத்தில் ஈடுபடல அவங்க போயிட்டாங்க. மற்றபடி வருங்காலத்தை கூட அவங்க போவாங்களான்னு தெரியல. ஆனால் பாஜகவோட இன்னும் இணங்கி போகலாம், இன்னும் இறங்கி போகலாம். இன்னும் சொல்ல போனால் பாஜகவோட திட்டங்களை இங்கே திமுக அரசு நிறைவேற்றி கொண்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இஸ்லாமிய சர்வாசத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு நினைச்சா நாளை விடுவிக்க முடியும். சட்ட வாய்ப்புகள் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எந்த அதிகார பற்றாக்குறையும் இல்லை. இங்கே ஆளுநரோட தயவு தேவையில்லை, உள்துறை அமைச்சகத்தோட ஒப்புதல் தேவையில்லை, மத்திய அரசு வந்து இசைந்து போகணும்னு தேவையில்லை. நீங்கள் அனைத்தை விடுவிக்க முடியும். ஏன் விடுவிக்க மறுக்கிறீங்க? கடந்த காலத்தை கொடுத்த வாக்குறுதானே. அப்போ 2 ஆண்டுல காலம் கொடுத்துருங்க. தொடக்கத்தில் வந்து ஒன்றுமே செய்யலை. இப்போ நாம் தமிழக கட்சி போராட்டம் பண்ணுது. நாம் தமிழக கட்சி போராட்டம் பண்ணுறப்ப பொதுவான இயக்கமாக இருக்கக்கூடிய நாம் தமிழக கட்சியை போராட்டம் பண்ணுதுன்னு இஸ்லாமிய இயக்கங்களுக்கு ஒரு நெருக்கடி பிறந்தவொடனே அதுக்கும் பிறகு வந்து இஸ்லாமிய இயக்கங்களை போராட்டம் பண்ணி ஆதிநாதன் தலைமையில் குழு போடுறாங்க. அந்த குழு போட்டு 1 ஆண்டாயிடுச்சு. அந்த குழுவே சொல்லுது நெட்டை இப்ராஹிம் அப்படிங்கிற இஸ்லாமிய சிறைவாசியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த குழுவை போட்ட அரசு அந்த குழுவோட பதிலை ஏற்க மறுத்து நெட்டை இப்ராஹிம் விடுவிக்க மறுக்குது.
அதே போல் யாசின் காவாடி கூளை அவங்க அந்த கூளை இப்ராஹிம்களை இவங்களெல்லாம் விடுவிக்கலை. அவங்க நீதிமன்றத்தில் போய் விடுதலை கோரினாலும் அது முட்டுக்கட்ட போடுது. அப்போ ரெட்டை நிலைப்பாடு தான் திமுக இருக்குது. அப்போ அதில் வந்து இந்த திமுக எப்படி நம்ப முடியுங்கிறதா நான் திரும்ப திரும்ப எழுப்புகிற கேள்வி. திமுகவை நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாலும் சரி, இவர்கள் வந்து எச்சரிக்கை உணர்வோடு அணுகப்பட வேண்டும் அப்படின்னு கடந்த காலத்தில் சொன்னாலும் சரி, நீங்கள் திமுக நம்ப முடியாது எங்களை நம்புகன்னு சொல்கிறீங்களா? எங்களை நம்புகன்னு சொல்கிறோம், எங்களை நம்பலாம் கூட பிரச்சனை இல்லை. இப்போ வந்து திருவற்றியூரில் அண்ணன் சீமானவர்களை போட்டிட்டாங்க வெற்றி பெறலை, கடலூரான சீமானவர்களை போட்டிட்டாங்க வெற்றி பெறலை. அதுக்காக நான் கடலூர் மக்களை போய் அங்கே போய் அவங்களை சபிக்கவோ அவங்கள பேசவோன்னு இல்லை, இல்லை திருச்சி மக்களை பேசவும் இல்லை. இது சபிக்கிற மாதிரி தானே? இல்லை, அப்படி சபிக்கவும் இல்லை. இந்த இடத்துல வந்து அந்த மத கோட்பாடு சொல்கிறபடி அது அந்த பொருளை சொன்னோம், அதை சபிப்பது போல உள்வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். அவனுடைய நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற சொல்லிருத்தி ஓட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. திடீர்னு வந்து இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளையும் நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ்களையும் எடுத்து வந்து ஓட்டு கேட்கறதுனுடைய காரணம் என்ன? இல்லை அப்படிலாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதாவது எல்லாத்தையும் தான் பேசுகிறோம், ஒரு மணி நேரம் பேச்சில் ஒன்று மட்டும் எடுத்து அதை மட்டும் ஊதி பரிசாக்கி அதை மட்டும் தான் பேசுகிறோம் என்பது போல் காட்டக்கூடாது. நாங்கள் இதே இஸ்லாமிய மக்களுக்கு வந்து சிஏஏ அது வந்தப்போ சிஏயுக்கு எதிராக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஜாகிர்மார் கூட்டம் நடந்தப்போ நாம் தமிழக கட்சி பங்கேற்றுச்சு, முத்தலாக் தடை போட்டப்போ நான் பேசினோம், இங்கே கல்யாணரமன் வந்து நபிகள் நாயகத்தை இங்கே கொச்சப்படுத்தி பேசுகிறப்ப, நுபுசிரமம் அங்கே கொச்சப்படுத்தி பேசினோம், எல்லாத்தையுமே நாம் பேசணுமே. இவங்க எல்லாம் வந்து ரம்ஜானுக்கு வந்து குல்லா போட்டு அவங்க கஞ்சி குடிப்பாங்க, ஒரு நாள் வேடம் விடுவாங்க. நாம் வெளிப்படையாக சொல்லிட்டோம், நான் வேடம் விட மாட்டோம், நாங்கள் உங்கள் உணர்வுக்காக உரிமைக்காக உங்கள் தோளோடு துணி நிற்போம், ஆனால் இதுபோல் வேடம் விட்டு நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் நாங்கள் உள்ளன்போடு ஒரு உறவாக நான் சொன்னமே முடியும், அதில் வந்து காயப்படுத்தக்கூடிய எந்த உள்நோக்கமும் இல்லை, அவங்களை கொச்சப்படுத்தவோ எந்த உள்நோக்கமும் இல்லை. நெஞ்சில் போனால் அவங்க கொச்சப்படுத்துகிற ஒரு சூழல் வந்தால் நாங்கள் தான் அவங்களை அதெல்லாம் நிற்க போகிறோம், அதனால் நமக்கு அதில் ஒன்றும் இல்லை. நான் தான் உனக்கு ஆதரவு அனுப்பேன், அதனால் நான் அடிக்க அதெல்லாம் வாங்கிக்கேன்னு சொல்லலாம். அடிக்கல இல்லையா? உன்னை நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லணும். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இவ்வளோ நாள் வந்து ஓட்டு கேட்கும்போது தமிழ் தேசிய கொள்கைகளை சொல்லி ஓட்டு கேட்டீங்க, உங்களுடைய திட்டங்கள் என்னங்கிறத சொல்லி ஓட்டு கேட்டீங்க, இப்போ எதுக்காக வந்து இஸ்லாத்தில் வந்து மது ஹராம், அவங்கெல்லாம் வந்து மது அமல்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாமல் எங்களை ஆதரிங்கன்ற ஒரு டோனை எடுக்கிறீங்களே, அது ஏன் கேட்டேன்? இல்லைங்க, அப்படி இல்லைங்க, வாக்கு போடுங்கன்னே சொல்லையே. மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த அந்த பேரவளம் குடித்தானே அந்த கண் ஆர்ப்பாட்டம், அதில் வாக்கு போடுங்கலாம் பேசவில்லை. எல்லாத்தையும் பேசி வர்றப்ப இதில் வந்து மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா பேசுகிறோம், பாஜக செய்யக்கூடிய அயோக்கியத்தங்களை பேசுகிறோம், அவள் பேசுகிறப்ப காங்கிரஸ் யோகிய இடம் போட்டு வருதுன்னா அதையும் பேசுகிறோம். இப்போ வந்து மணிப்பூர் நடக்கக்கூடிய இந்த பேரவளத்தை வந்து ஒரு உள்ளன் போடலாம் காங்கிரஸ் பார்க்கல, பாஜக வந்து அயோக்கியத்தனம் பண்ணுது அப்படின்னா காங்கிரஸ் வந்து அரசியல் பண்ணுது அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா 2004 வந்து தங்கச்சம் மனோரமா அப்படிங்கிற பெண்மணி வந்து பாலிவன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது அன்னைக்கு வந்து இதே காங்கிரஸ் தான் ஆச்சரியத்தில் எடுத்துச்சு, ராகுல் காந்தி தான் அன்னைக்கு வந்து அதிகார மையமாக இருந்தார் ஒன்னிஞ்சியில். அப்போ அந்த காங்கிரஸ் யோகிக்க விட மட்டும் வருதுன்னா அதை பேசுகிறோம். பேசி வர்றப்ப நாம் வந்து என்ன பிழை செய்கிறோம், திரும்ப திரும்ப தவறான கையில் அதிகாரம் போகிறது தான் பிரச்சனை, காங்கிரஸ் மாற்று பாஜக, பாஜக மாற்று காங்கிரஸ்னு மாறி மாறி அதிகாரத்தை கொடுப்பு தான் பிரச்சனை. பேசி வர்ற படத்தில் நாம் இந்த இதை சொல்லி அதான் சொல்லி வர்றப்ப மணிப்பூர் மாநிலத்தில் பேசுகிறதுனால நமக்கு ஓட்டு போடப்படுதில்லை, நம்ம ஓட்டுக்காக வந்து வேலையை செய்யலை அப்படின்னு பேசி வர்றப்ப நாம் தவறான கையில் அதிகாரத்தை கொடுக்குறோம்னு பேசுகிறோம். இப்போ வந்து ரோஹிங்கிய இஸ்லாமிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டப்போ அதுக்கு எதிராக பேசணும், அதே போல் வந்து இங்கே இலங்கையில் இஸ்லாமிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டப்போ பேசணும், உலகத்தில் எங்கே அணிஞ்சு நடந்தாலும் பேசுகிறோம். அது காரணம் வந்து ஒரு மனிதாயமான ஒரு அறத்தை அனுப்பிள்ளதான அணியுடைய, இதை செஞ்சால் வாக்கு போடுவாங்க அதை செஞ்சால் வாக்கு போடுவாங்கன்னு வாக்குக்கான அரசியல் அங்கே செய்ய ஆட்களே இல்லை. இல்லை சிமா, நான் அப்படி பேசலை. அப்புறம் நான் அவருடைய 52 நிமிஷம் ஸ்பீச்சையும் வந்து நான் ஒரு நிமிஷம் கூட ஒரு நொடி கூட விடாமல் நான் ஃபுல்லாக கேட்டேன். இதை நம்ம பண்ணுறதுனால மணிப்பூரில் உள்ளவனும் நமக்கு ஓட்டு போட போகிறதில்ல, இங்கே இருக்கிற கிறிஸ்தவனும் ஓட்டு போட போகிறதில்லன்னு பேசினார். அங்கே வாக்குக்காக இதை பண்ணலங்கிற வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. வாக்காக பண்ணலையே, இது தொடர்ச்சியாக தான் பேசுவேன். இவ்வளவு பண்ணுறேன் நீங்கள் எனக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிற டோனில் அவர் பேசினார் சார். அது உங்கள் புரிதல், அது உங்கள் புரிதலாக நானும் பண்ண முடியாது, அது உங்கள் புரிதல் உங்கள் உங்களோட சிந்தனை ஓட்டம். எங்களுக்கு வந்து நாங்கள் வாக்கரசுக்காக இந்த விளைச்சி எடுத்து கிடையாது, அது தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பல உதாரணங்களை காட்ட முடியும். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டார், நான் ஓட்டுக்காக நிற்கிறேனா நாட்டுக்காக நிற்கிறேனா, அது வந்து நீங்கள் சொல்கிற அர்த்தம், நான் இதை பண்ணுறதுனால எனக்கு மணிப்பூர்காரன் ஓட்டு போட மாட்டான், இங்கே இருக்கிறவனு ஓட்டு போட மாட்டான், ஏன்னா எனக்கு ஓட்டு கிடைக்காதுங்கிற ஆதங்கம். ஆதங்கம் இல்லைங்க, வாக்குக்காக செய்யலை. ரோஹிங்கிய இஸ்லாமிய மக்களுக்காக போகிறான்னா இங்கே உள்ள இஸ்லாமிய ஓட்டு போட போகிறானா, அப்படிலாம் ஒன்று கிடையாது. இல்லை இலங்கையில் வந்து இஸ்லாமிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டு கணிச்சு போகிறோன்னா ஓட்டு போட போகிறாங்களா? உலகத்தில் எங்கே பேரவளம் நடந்தாலும் அதை கண்டித்து போராடுறோம், கூக்குரல் எழுப்புறோம், அது வந்து ஒரு ஜனநாயக கடமை, ஒரு மனிதாயமான ஒரு அடிப்படை ஆரம், அந்த அடிப்படை தான். இதனால் வாக்குப்படப்படலை, அதுக்காக நாங்கள் நிற்கலைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான் என்னுடைய. இதை பேசி நமக்கு என்ன வாக்குப்பட போகிறாங்க, அப்படிலாம் இல்லை. வாக்குக்காக போனோம்னா எத்தனை நாடகங்கள் போட முடியும், அது நாம் தமிழக கட்சி வேலை இல்லை. நாம் தமிழக கட்சி அந்த பணியை ஒருபோதும் செய்யலை. கட்சி தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் எது சரியோ எது அறமோ எது தார்மீகமோ அதை சிறமையுடைய வாக்குக்காக வேடம்படக்கூடிய இந்த நாடகம் செய்யக்கூடிய இந்த திமுக அதிமுகவோட அரசியல் அங்கே செய்ய வரல, அதை செய்யவும் போடுறதில்ல. இல்லை, இப்போ அரசியல் வந்து எப்போவுமே வந்து இன்றைக்கி என்ன நடக்குதோ அதில் அதுக்கான ரியாக்ஷனாக தான் இருக்கும். இப்போது மணிப்பூரில் வந்து நடக்கிற பிரச்சனைக்கு குற்றம் சொல்ல வேண்டியது வந்து மத்தியில் இருக்கிற ஆளும் கட்சியவா இல்லை எதிர்கட்சியவா? நீங்கள் பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? எப்படி உதறோம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்,
பாரதியதாவை பொறுப்பேற்க சொல்கிறோம், பாஜக தான் முதன்மை காரணம் சொல்கிறோம். ஆனால் அந்த வேடதாரிகள் என்ன பண்ணுறது, ராகுல் காந்தி வேடம் போட்டு வர்றாரு, நீங்கள் வந்து அந்த ரெண்டு பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி இழுத்து வர காட்சியை பார்க்குறீங்க. அதே போல காட்சியை வந்து தமிழர்கள் பார்த்தாங்க. ஈழத்தில் இசைப்பிரியாவை வந்து அதே போல தான் சிங்களவும் இழுத்து வந்தது, அப்போ பாலி வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது. அதே போல் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் அக்கா இசைப்பிரியா வந்து ஊடகவியலாளர், அவங்களை கூட்டு பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி அவங்கள அந்த ஆக்கப்பட்ட கனவடி வந்துச்சு. சேனல் ஃபோர் விட்டுச்சு, இன்றைக்கி வந்து கனவடி வெளில விடுறது போல் சேனல் ஃபோர் விட்டுச்சு. அன்றைக்கி ராகுல் காந்தி எங்கே போனார், அங்கே மனிதாபனம் அங்கே போச்சு. அன்றைக்கி பேசாத காரணமும் அரசியல் தான், இன்றைக்கி மணிப்பூருக்காக பேசுகிற காரணம் அரசியல் தான். அதனால் வந்து அவங்க வந்து உண்மையாக அறத்தோடு நிற்பாங்க, மனிதாபனத்தோடு நிற்பாங்க அப்படின்னு நம்பலை. நாளைக்கே இவங்க நாளைக்கு அது ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோமே, ராகுல் காந்தி அதிகாரத்துக்கு வர்றாரு, ராகுல் காந்தி தலைமையில் வந்து ஆட்சி அமைந்தா கூட மணிப்பூர் மாநில மக்களுக்காக நிற்பாங்களா அப்படிலாம் நிற்கலாம் போகிறதில்லை, நிச்சயமிக்க போகிறது. இந்தியா கூட்டணியை அமைக்கிறாங்க. ஒருவேளை 2024 நரேந்திர மோடி அதிகாரத்துக்கு வந்துட்டார்னா அதுக்கும் பிறகு இந்த தேர்தல் கூட்டணி போராட்ட காலத்துக்கு வருமா, ஒரு போராட்ட காலத்துக்கு வரக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குமானா, நிச்சயமாக இருக்காது. இந்த கூட்டணி முழுதுமாக சுதறி போகும். ஏன்னா இவங்க நோக்கம் வந்து தன் லாபம் அரசியல் லாபம் நட்ட கணக்கு தானே ஓடிய உளமாறலாம் நிற்கல. இதில் பாஜக உதவுறோம் பாஜக உதவுறோம்னா, அப்போ நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். இப்போ வந்து 2019 வந்து வயநாட்டில் ராகுல் காந்தி போட்டிட்டார், இங்கே கம்யூனிஸ்ட் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமர்னுச்சு. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் வந்து எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தி தோக்கடிக்க வேலை பார்த்தாங்க. அப்போ யார் உதவி பண்ணுறாங்க, 2024 அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க மணிப்பூர் விவகாரத்து காங்கிரஸ் கூட்டம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க, மணிப்பூர் விவகாரத்தில் வந்து கடந்த காலத்தை பங்களிப்புக்கா இல்லையா, கடந்த காலத்தை பேச முடியல. வரலாற்றை பேசுகிறப்ப எல்லாத்தையும் தான் பேசணும். கைபர் போலாம் கனவ வழியாக ஆரிய பார்ப்பனர் வந்தாங்கன்னா நேற்று வரலை, வந்து 2000 ஆண்டு ஆயிடுச்சு, இன்றைக்கி பேசுகிறோம்ல. வரலாற்றை பேசுகிறப்ப ஒரு பக்கத்தை மறைச்சு இன்னொரு பக்கத்தை பேச முடியாது, எல்லாத்தையும் தான் பேசணும். அதில் இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க முடியுது பாரதிய ஜனதா. இல்லை கார்த்திக், எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் ஒரு முந்தைய நேர்காணலில் வந்து ஒரு முறை உங்கள்கிட்ட வந்து நான் கொள்கை விளக்க ஆவணத்தை குறிப்பிட்டு கேட்டப்போ அது பழசு, அதை நாங்கள் மாற்றிட்டோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பதிலாக சொன்னீங்க. இப்போ அதான் சொல்கிறேன், இப்போ அதான் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து அரசியல் நிலைப்பாட்டில் மட்டும் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய பழைய விஷயத்தையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறதே காரணம் என்ன, அது அவங்க நிலைப்பாட்டில் முரண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அந்த ஆவணம் பிழை, ஒரு பிழை, குற்றம் இல்லை, பிழை நிகழ்ந்தது, நிகழ்ந்த உடனே தெரிஞ்ச உடனே தூக்கி போட்டோம். ஆனால் காங்கிரஸ் செஞ்சது பிழை இல்லை, குற்றம். குற்றத்துக்கு என்ன செய்வீங்க, அன்னைக்கு மக்கள் கொண்டொழிக்கப்பட்டதுக்கு காங்கிரஸ் தான் பொறுப்பேற்கணும். ஈழத்தில் 2 லட்சம் மக்கள் கொண்டொழிக்கப்பட்டதுக்கு சர்வசாதாரண மன்னிப்புன்னு கேட்ட, ஒருவேளை கேட்கல, கேட்டால் கூட செய்யாடுமா, அந்த குற்றத்தை நிகழ்த்தியது காங்கிரஸ். இல்லை அதில் பாஜகவுடைய நிலைப்பாடு, பாஜக நிலைப்பாடு தான் அப்புறம். ஆனால் செய்தது காங்கிரஸ், வேடிக்கை பார்த்தது பாரதிய ஜனதா. பாபர் மசீத் இடித்தது வந்து பாரதிய ஜனதானா, வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ். ஈழத்தில் மக்களை கொண்டொழிக்க காங்கிரஸ்னா, வேடிக்கை பார்த்தே பாரதிய ஜனதா தான். ஒருத்தன் ஜெயிரான் ஒருத்தர் வேடிக்கை பார்க்குறான், இன்றைக்கி மணிப்பூரில் நடக்குது, இன்றைக்கி காங்கிரஸ் வந்து இன்றைக்கி கண்டிக்குது. ஆனால் கடந்த காலத்தை அதை செஞ்சாங்கள்ல, அப்போ யார் செஞ்சாங்களோ அது குற்றம். இதுக்கும் அதுக்கும் ஒப்பிட்டுங்கிறது இது மலைக்கும் மடுக்குமான வேறுபாடு. நாங்கள் வந்து அதை இப்போ என்ன ஒருத்தன் வந்து அடிக்கிறான் அப்படின்னா, நான் வந்து இப்போ அடிக்கிறவனை எதுக்கணும் அப்படின்னா, என் பக்கம் யார் வந்துருந்தாலும் நான் சேர்த்துக்குவேன். நேற்று நீ என்னை அடித்த, இவன் இன்றைக்கி அடிக்கிற மாதிரி நேற்று நீ என்னை அடித்தவனை நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னால் அது அரசியலில் சரியாக இருக்காது. அதை வர்றவன் நாளைக்கு வந்து காப்பாற்றமே வந்து முதல குத்திடுவான், அதனால் வேண்டாம்னு சொல்கிறோம். அவன் உண்மையாக இருக்க மாட்டான். இன்னைக்கு அவன் மணிப்பூர் மக்களுக்கே தெரியாது அந்த ரகசியம்லாம், நாம் தமிழர் கட்சிக்கு மணிப்பூர் மக்கள் தெரியாத, 20 நிமிஷம் போராடுறது மணிப்பூர் மக்கள் தெரியாத, எப்படி தெரியாம இருக்கும்? ராகுல் காந்தி போனப்போ அங்கே மணிப்பூர் மக்கள் அவர் எப்படி ரிசீவ் பண்ணாங்க, மணிப்பூர்ல இருந்து பாஜக தலைவர் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும். அதாவது அன்னைக்கு இன்னைக்கு வரவேற்கலாங்க, வரலாறு என்னங்க, இலங்கைக்கு ராகுல் காந்தி போனா கூட இலங்கைக்கு வரவே கால் இருக்குங்க, ராகுல் காந்தி வரவே கால் இருக்கு. எதுன்னு நரேந்திர மோடி பின்னணியில இருந்து எல்லாத்தையும் அணுகுவோம் சொல்றீங்களா? நிச்சயமா, எல்லா விஷயத்தையும் வரலாற்றுடைய பின்னணியில இருந்து எல்லாத்தையும் அணுக முடியும். ஓகே, கருணாநிதி வந்து ஒரு விஷயம் பேசினார், குஜராத்தில் வந்து நரேந்திர மோடி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கார், அதனால தான் அவரை மக்கள் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே வார்த்தையை எழுத்து மாறாமல் சீமானும் பேசியிருக்காரு. அப்படி பேசல, அப்புறம் என்ன சொல்லுங்க, என்ன பேசலாம்? 2009 வந்து 69 காங்கிரஸ் போட்டிடுச்சு, 69 போட்டிட்டப்ப காங்கிரஸ் போட்டிட்டு தொழில் அப்புறம் எழுத்து பரப்புரை பண்ணுறோம். அப்போ அன்னைக்கு வந்து ஒரு பரப்புரையை வந்து பா சிதம்பரம் வந்து உள்துறை அமைச்சர் கூடிய பா சிதம்பரம் ஒரு பரப்புரை வைக்கிறார், வாதத்தை வைக்கிறார். ஏன்னா பாஜக போட்டியிடக்கூடிய, அதாவது மத்தியில் எந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கோ அந்த கட்சியை மாநிலத்தாண்டா தான் எல்லா நலத்திட்டங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரப்புரைச்சிறப்ப, அப்போ அண்ணன் சீமானவர்கள் தர்க்கம் பண்ணுறாங்க. தர்க்கம் பண்ணுறப்ப என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, மத்தியில் காங்கிரஸ் இருக்குது, இங்கே கேரளா கம்யூனிஸ்ட் ஆளுது, கேரளாவில் எப்படி நல்லாட்சி கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மத்தியில் காங்கிரஸ் இருக்குது, குஜராத்தில் வந்து நரேந்திர மோடி நல்ல நிர்வாகத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. அது அன்னைக்கு தரப்பட்ட புள்ளிவங்களின்படி தகவலின்படி கொடுக்கப்பட்டது. அந்த வாதத்தில் பிழை இருக்கலாம், ஆனால் 2014 மோடியை பிரதமர் பலாக நிறுத்திய காலகட்டத்தில் இதே சென்னை வளசலாக நடந்த நாம் தமிழர் கட்சியும் பொதுக்குள்ளா நான் சீமானவர்கள் பேசினாங்க. இலங்கையில் குறைந்தடைக்கு வாழ்ந்த தமிழ் மக்களை கொண்டொழித்து ராஜபக்சே அந்த நிலத்தில் வந்து அதிபராகலாம், இங்கே குஜராத்தில் குறைந்தடைக்கு வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொண்டொழித்த
நரேந்திர மோடி அதிபர் ஆகலாம் பிரதமர் ஆகலாம்னா என்ன தர்மம் இருக்கிறது அப்படின்னு ராஜபக்சேவுக்கு ராஜபக்சேவை இணையாக நரேந்திர மோடியை ஒப்பிட்டு இனப்படுகொலையாளன் அப்படின்னு வர்ணிச்சார் சீமானவர்கள். 2014 தேர்தல் காலத்தில் ஜெயலலிதாமே கூட கடைசியாக மோடியால் லேடியாங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. ஆனால் 2014 தமிழ்நாடு முழுக்க பாஜக போட்டிட்டு தொழிலெல்லாம் நாம் தமிழக கட்சி பகுத்து பரப்புரை பண்ணிச்சு. குஜராத் மாடல்களை தோழிச்சு பேசினோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இந்த வாடகை தாய்மார்கள் அதிகம் வாழக்கூடிய மாநிலம் குஜராத்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக வலுவான பரப்பை நாம் தமிழக கட்சி அமைச்சிச்சு. இதில் எங்கேயும் பாஜக இணைஞ்சு போகல. நீங்கள் சொல்கிற 2009 காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையும் பாஜக போட்டிடுச்சு. ஆனால் பாஜக ஆதிச்சாங்க பரப்புரைச்சிலேயே ஒரு வாதத்துக்கு துணை சேர்க்கறதுக்காக சில தகவல் எடுத்துக்கிறாங்க. அது பிள்ளையாக இருக்கலாம், பிள்ளையாக இருந்தால் மாற்றிக்க போகிறோம். ஆனால் அது முழு பேச்சு எடுத்தால் அதோட விவரமே வர மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நாங்கள் ஆதரிக்கலையே. ஆனால் இவர் வந்து கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர்னு சர்டிஃபிகேட் கொடுத்தார். நல்லவர் அப்படின்னு 2002 அவ்வளோ மக்களை கொண்டொழித்த பிரதான காலகட்டத்தில் தான் மோடியை நல்லவர் அப்படின்னு சொன்னார் கருணாநிதி. ரெண்டு அப்படி ஒன்றா இருக்க முடியும். இல்லை, மொத்த ஊரும் சேர்ந்து பாஜகவை எதிர்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் அவங்களுக்கு இப்போ வந்து மணிப்பூர் விவகாரம் மாறி இங்கே நெரேட்டிவ் எப்படி ஆயிடுச்சுன்னா சீமான் முஸ்லீம்களை பற்றி பேசுனது வந்து நிற்கிது. யார் பண்ணுறா, யார் அது தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு, யார் தொடர்ச்சியாக பேசல. நாம் வந்து வம்படியாக அந்த பேசுனது 53 நிமிஷம் பேச்சு, பேசுனது 2 நிமிஷம் 3 நிமிஷம். 53 நிமிஷம் பேசல சீமான் வந்து மணிப்பூரை பற்றியும் பாஜகவை பற்றியும் 20 நிமிஷம் பேசுறாரு. திமுக காங்கிரஸ் பற்றி 30 நிமிஷம் பேசுறாரு. என்னங்க பாஜக தாங்க முதல்ல சாடுறோம், பல இடங்களை திரும்ப திரும்ப சாடுறோம். பாஜக எந்த இடத்துல விட்டு கொடுக்காம அடிக்காம விட்டோம். எல்லாத்தையும் பேசுறோம். பாஜக தொடர்ச்சி விமர்சித்து பேசிட்டு இருக்கோம். பாஜக எந்த திட்டத்தை சட்டத்தை நம்ம ஆதரிச்சு பேசுறோம், எடுத்து தானே பேசிட்டு இருக்கோம். இந்திய பிறலத்திலேயே பாஜகவுக்கு நேர் எதிர அரசியல் வைக்கிறது நாம் தமிழக கட்சி தான். நீ என்ன சொல்ல போனா அப்படி ஒன்றும் இப்போ தெரியல. சீமானே சொல்றாரு வந்து பாஜக என்னதான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு. நேர் எதிரான அரசியலா இருக்கு. இப்ப வள்ளுவரை அம்பேத்கரை பாஜக எடுத்துக்கதா இல்லையா? வள்ளுவர் அம்பேத்கரை வந்து தன்மைப்படுத்தா இல்லையா? அதே போல தன்மைப்படுத்த முயற்சி பண்றான். அவ்வளவுதான். அவன் இந்து அப்படின்னு பேசுறப்ப இந்திய பிறலத்திலே இந்துக்கள் இல்லை அப்படின்னு ஒரு வெகு மக்கள் கட்சி பேசுதுன்னா நாம் தமிழக கட்சி தான் பேசிட்டு இருக்கு. நாங்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு உடச்சு பேசுறோம். அவன் தமிழர்கள் தான் இந்துக்கள், இந்துக்கள் தான் தமிழங்கிறான். நாங்கள் இந்துக்களே இல்லை அப்படின்னு உடச்சு பேசுகிறோம். அவன் ராமர் அப்படின்னு பேசுகிறப்ப நாங்கள் ராவண பெருவிழா நடத்துவோம், ராமலீலா நடத்துனா ராவண பெருவிழா நடத்துவோம், நாங்கள் ராமரை பேசுனா நாங்கள் ராவணனை பேசுவோம். அதெல்லாம் இந்த மண்ணில் புதுசா. என்ன புதுசா? இந்த மண்ணுக்கு புதுசாக பேசுது. ராமலீலா ராவணலீலா கட்சி பேசி பேசுது. பெரியார் பேசிருக்கலாம், திராவிட இயக்கம் பேசலாம், கட்சியாக திமுக பேசுமா, ராவணனை பேசுமா? அங்கே இப்போ அங்கே வந்து ராமனுக்கு முழக்கம் போட்டப்போ இவங்க பெரியார் தான் சொன்னாங்க, ராவணனை பேசலையே. இன்றைக்கி ஸ்டாலின் பேசுவார், நாம் தமிழக கட்சி பேசுது. ராமேஸ்வரங்கிற நாங்கள் ராமணேஸ்வரம்னு மாற்றோங்கிறோம். அப்போ பாஜகவுக்கு நேர் எதிர் அரசியல் வைக்கக்கூடிய கட்சி நாம் தமிழக கட்சி தான். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கோம். காஷ்மீரில் மாநில தனிமையை பறிக்கப்பட்ட காலத்தில் திமுக அந்த நிலைப்பாட்டை மாட்டிக்கிச்சு. எப்போ மாற்றினாங்க? பறிக்கப்பட்ட விதத்தை தான் இருக்க முடியும். பறிக்கப்பட்டது இருக்கணும்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் பேசலையா? ஒரு கல்யாணங்கள் பேசலையா? முதல்ல ஒன்றிய அரசை எழுத்து போராட்டம் பண்ண போகிறோம் டெல்லின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு போகலை ஐயா ஸ்டாலின் போகலை. அதுக்கும் பிறகு ஒரு நிகழ்வில் பேசுகிறப்ப இது மாதிரி சொல்கிறாரு. அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கிறாங்க. அதே போல் நீங்கள் எண்ணெயவை எதிர்த்து பேசுகிறாங்க, ஆனால் ஆதரித்து ஓட்டு போடுறாங்க. ஜிஎஸ்டி எதிர்த்து பேசுகிறாங்க, ஆதரித்து ஓட்டை போடுறாங்க. ராமர் கோவில் கட்டுற அந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 கேஸ், சிவில் கேஸு கிரிமினல் கேஸ் போகிறப்ப சிவில் கேஸில் யாருக்கு நிலம் சொந்தம்ங்கிற தீர்ப்பு வர்றப்ப அந்த தீர்ப்பை திமுக வரவேற்குது. ராமர் கோவில் கட்டிக்கொள்ளாமல் உச்சிக்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பை திமுக வரவேற்குது. செஞ்சி மஸ்தான் வந்து நிதி கொடுத்தார், ராமர் கோவில் கட்ட நிதி கொடுத்தாது. அது கொடுத்து திமுக கேட்குறப்ப திமுக தரப்பில் சொல்லப்படுது, எங்கள் தலைவரே ராமசாமி தான், நாங்கள் ராமருக்கு தான் ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப முழுக்க முழுக்க வந்து அவங்க சமரசம் பண்ணி தானே போகிறாங்க. இந்த விவகாரத்துக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சீமான் இதை பேசினதுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அவர் பேசுகிற எல்லா பேச்சுக்களுமே இருங்க எனக்கு நிறைய சந்தேகம், நிறைய சந்தேகங்கள் இருக்கு. நான் சொல்கிறேன், அதையும் சேர்த்து சொல்கிறேன். அதுக்கும் பிறகு கூட்டம் நடக்கல, நடந்தது ஒரே ஒரு கூட்டம் நடக்கல. திரும்ப செய்தியாளர் சந்திப்புல வம்படியா போய் நம்ம சொல்றது இல்ல. அவன் கேட்கிற கேள்வி திரும்ப திரும்ப இன்னைக்கு வரா ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா தொடர்பான கேள்விகள் வரதான் செய்யும். கார்த்தி நீங்க பதில் சொல்லிதான், பதில் சொல்லியாச்சுங்க. இங்க இந்த நீங்க சொல்றீங்க நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, நரேட்டிவ் செட் பண்ற திமுக திமுக ஆதரிக்கக்கூடிய ஜவாஹிருல்லா தமிழ் அன்சாரி இவங்க எல்லாரும் இப்படி கருத்துள்ள செஞ்சு அதை ஊதி பிரசாக கொண்டே தேவை இருக்கு. இங்க மணிப்பூர் மாநில பேசினதுக்கு அப்புறம் எப்படி இதுக்கு எதிர்வினையாற்றாம இருக்க முடியும்? ஒரு விஷயத்த பேசிடுவீங்க சாத்தானின் பிள்ளைகள் அதுக்கு எதிர்வினையாற்றாம அப்படி அமைதியாகணும்னு சொல்றேன். பிரச்சனை மணிப்பூர் வரதான பிரச்சனை. நாங்க விளக்கம் சொல்லிட்டோம்ல, அதுக்கு அந்த பொருளை பேச சொல்லிட்டோம்ல, அப்புறம் அதை பிடிச்சு வந்து சரி இஸ்லாமியர்களுக்கு வந்து 5வது கடமை வந்து 6வது கடமை திமுக தான் ஓட்டு போறது அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஜவஹர்லால் கொந்தளிச்சாரா? அந்த தமிழக இஸ்லாமிய மக்களோட மனசில் அல்லாஹ் நபிகள் நாயகம் அப்புறம் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி காஜா மொய்தீன் சொன்னார். சொன்னப்போ ஜவஹர்லால் என்ன பண்ணார்? அல்லாஹ் நபிகள் நாயகம் அந்த வருஷத்தில் ஸ்டாலின் வைக்கிறீங்களா நீங்கள்? அப்பெல்லாம் கொந்தளிக்கலையே, அப்பெல்லாம் கோவம் வரலையே, இதுக்கு மட்டும் ஏன் கொந்தளிக்கிறீங்க? ஏன்னா அரசியல் நோக்கம் இருக்குது.
பேசின ஆளுங்களுக்கு பிரச்சனை, பேசின கருத்தை விட பேசின ஆளுங்களுக்கு பிரச்சனை, அதனால் பேசுகிறீங்க. இல்லை, இஸ்லாத்தில் உள்ள அந்த கொள்கைகள் பற்றி, அந்த கடமைகள் பற்றிலாம் அவங்க அவங்களுக்குள்ளே பேசிவாங்க, நம்ம அரசியலுக்குள்ளேயே வருவோம். அப்படி இருங்க சார், இருங்க சார், என்ன கதையாக இருக்குது? இல்லை இல்லை, நான் அந்த தொடக்கத்தில் கேட்ட கேள்வி தான், நீங்கள் திடீர்னு வந்து இஸ்லாத்தினுடைய கொள்கைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அரசியலுக்கு பயன்படுத்துறீங்க. என்ன இல்லை, தேர்தல் ஆணைய விதிப்படி அது தப்பு, நீங்கள் வாழ்க்கை வச்சுலாம் ஓட்டு கேட்கக்கூடாதீங்க. முஸ்லிம்கள் அநீதிகளுக்கு எதிராக போராடி இருக்காங்களா நாம் தமிழர் கட்சியினுடைய, நாம் தமிழர் கட்சியினுடைய வெப்சைட்லுக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய வெப்சைட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா 2012 December 21 ஒரு கட்டுரை வந்திருக்கும், ஈழத் தமிழர்களுக்காக தீக்குளித்த முதல் தமிழக தமிழர். முதல்ல அங்க கேட்டது ஜவாஹர்லா நோக்கி எழுப்பப்பட்ட கேள்வி, அதாவது அநீதிக்கு முதலே சொன்னேன், அதாவது அநீதிக்கு எதிராக பெறப்பட்ட சமயங்கள் தான் இஸ்லாமும் கிறிஸ்தவமும். அந்த சமயங்களில் வந்து இன்றைக்கி சமயங்களில் இன்றைக்கி அநீதிக்குதா, இன்றைக்கி வந்து ஜவஹர்லாவுக்கு கேட்குற கேள்வியில் தான் இன்றைக்கி அநீதிக்குதிராக போடுறதில்ல, அண்ணன் பழனி பாபா அநீதிக்கு எதிராக களத்தை நின்னாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவரை நோக்கி தான் அநீதிக்குதா நிற்கிறாரான் கேள்வி வந்துச்சு. இது இஸ்லாமிய கிறித்துவ சமயத்தை நோக்கி இல்லை, ஆனால் இஸ்லாமிய கிறித்துவ சமயத்தை நோக்கி சொன்னது போல், இஸ்லாமிய கிறித்துவ மக்களை நோக்கி சொன்னது போல் அதை திருத்திருப்பி அதை கொண்டு போய் சேர்க்கறது வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்கள நோக்கி கேள்வி இல்லையே, நாங்கள் பேசியிருக்கோமே அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப ஒசாமா பிள்ளையிடம் படத்தை காமிச்சு இஸ்லாமியர்களை பயங்கரவாதி வந்துட்டாங்க அப்படின்னு காட்டப்போ நாங்கள் பேசியிருக்கோமே, இஸ்லாமிய மக்கள் தான் ஜோறு போட்டான் அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கோமே, அவன் தான் கடத்தி பண்ணாமல் பேசியிருக்கோமே, இந்திய விடுதலைக்காக பங்களாதேஷ் இருக்கக்கூடிய முஸ்லீம் போராட்டிக்காக நாங்கள் பேசியிருக்கோமே, நாங்கள் இப்படி இதாக பேசுவோம், அது எங்களுக்கு தான் போய் மாற்றப்படும். அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் காவிரி உரிமை மீட்பு போராட்டத்திலையும் ஜவஹர்லால் களத்தில் நிற்க தான் செஞ்சார். எல்லா அநீதிக்கு தான் நிற்கிறார, எல்லா அநீதிக்கு எதிரான, இப்போ உங்களுக்கு என்ன திமுக எதிர்த்து எல்லாரும் போராடணும், அதான் அது மட்டும் இல்லை, எதிர்த்து போராடுறது அநீதிக்கு எதிரான போராட்டம். ஆமாம், திமுகவே எதிர்த்து, திமுக அராஜக செயல்பாடு எதிர்த்து, இப்போ இஸ்லாமிய சிறவா சொல்லினார்ல, இதே ஜவஹர் சொல்லியிருந்தார் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கலன்னா நான் வந்து சட்டமன்றத்தை நோக்கி போராடி போவோம்லாம் சொல்லியிருந்தார். ஒன்றும் செய்யலையே, ஒரு மாதம் ஆயிடுச்சு, எப்படி சாத்தியப்படுத்த போகிறாங்க? ஏன்னா அவர் வந்து திமுகவோட ஒட்டுணி போல மாறிட்டார், அவருக்கு வந்து திமுக சார்ந்திருக்கார், அவருக்கு மாற்று வாய்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறார். ஒரு வேளை வந்து அந்த பக்கம் பாஜக இல்லாத இருந்தால் கூட அதிமுக பக்கம் போவார், மாற்று வாய்ப்பு இல்லை, அவங்க திமுக முழுவதும் சார்ந்திருக்கார், எல்லாத்தையும் அவங்க சகிச்சுக்கிட்டு போகிறாங்க, அதனால் அப்படி தான் பேசுவாங்க. பார்க்கலாம், உங்களுடைய கருத்து பயிர்மைக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.